பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புது போன் அண்ணே? இல்ல, கடையில பழைய போனை பாக்ஸ்ல வச்சு வித்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். உனக்கு செகண்ட் ஹேண்ட் போனை வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு எவ்வளவு காஸ்ட்லியான போனா வாங்கிருக்கான் பத்தியா? என்னடா முணுமுணுங்கற, நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு. சொல்றேன், நியாயத்தை சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்? எங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டன் போன் வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் உனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு காஸ்ட்லி போனா வாங்கிருக்கியே, இதெல்லாம் சரியா? ஆஃப்டர் ஆல் 7500 ரூபாய் சம்பாதிச்சு 6000 வீட்டுல கொடுக்கற உனக்கு 3000 ரூபாய் போனே அதிகம்டா. நான் போனா போதுன்னு பிச்சையா வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசி ஏண்டா மத்தவங்க மனச தேளா கொட்டுற? மத்தவங்க பேசுறதெல்லாம் அவிஞ்சு போன காதுல கேட்கவே கேட்காது, நான் பேசுறது மட்டும்தான் கேக்கும். என்ன மாதிரி உன் பேரை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு இதை விட காஸ்ட்லியான போன வாங்கிருக்க வேண்டியதானே? இவன் கைய பிடிச்சு யார் தடுத்தா? நான் தப்பா அவனை தடுத்தேன், தப்பு ஏன் மேலதான். உன்னை படிக்க வச்சனா அவனை படிக்க வைக்கல. நீ 12ஆம் கிளாஸ் முடிச்சதும் காலேஜுக்கு போகணுங்கிறதுக்காக இவனை 10வதோட நிறுத்திட்டு மெக்கானிக் கடைக்கு அனுப்பி வச்ச. நீ பேனாவை பிடிக்கணுங்கிறதுக்காக அவனை ஸ்பானர் பிடிக்க வச்ச. தப்புலாம் என் மேலதாப்பா. சும்மா லெக்சர் அடிக்காம நிறுத்துங்க. இவனை படிக்க வச்சிருந்தா மட்டும் அப்படியே படிச்சு கிழிச்சிருப்பானா? நான் உங்ககிட்ட விதண்டவாதம்லாம் பண்ணலப்பா, விளக்கம் தான் சொன்னேன். அதுவும் உனக்கு தப்பா தெரிஞ்சா இனிமே நான் எதையும் சொல்லவே மாட்டப்பா. பிரபு, பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் செய்யறது கடன் இல்லையா, கடமை. அதை நீ சுகமா நினைச்சனா சுகமா தெரியும், சுமையா நினைச்சனா சுமையா தாயா தெரியும். அது உன் மனசு நினைக்கிற நினைப்புல தாயா இருக்கு. சுமையை எப்படி சுகமா நினைக்க முடியும்? ஏதாவது சொல்லுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காத. என்னவோ போப்பா, நீயும் உன் தாத்தா மாதிரியே பழங்காசுக்கு கொடுக்கற மரியாதைய மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. இது தப்பியா? காலம் மாறி போயிருச்சியா? என்னைக்குதான் காலம் மாறினாலும் காசுதான் என்னைக்குமே கடவுள். இதை என் தாத்தா புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாரு, அவருக்கு அப்புறமா நான் தெளிவா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. டேய் கொல்கட்டை, எத்தனை கேண்டர் மூட்டை எண்ணி பார்த்து சொல்லு. சரிக்கா. 15 கேண்டர் இருக்கும்க்கா. கரெக்டா இருக்கு. டேய் அப்பா வராரு, நீ போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி போ. சரிக்கா. எம்மாடி வாங்கப்பா உட்காருங்க. இந்தாமா. என்ன இது, என்னப்பா இது? தேங்காய் போலிமா, உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு இப்ப மாம்பழ ஏரியா பக்கம் என்ன வேலை, எதுக்கு அங்க போனீங்க? எம்மா, இத வாங்கறதுக்கு தாண்டா போனேன். ஏன்பா, உங்களை யாருப்பா இப்படி வேகாத வெயில அலைய சொன்னது? இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இந்த கஷ்டம் வேற எதுக்குப்பா உங்களுக்கு? மாடி, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? அப்படியே கஷ்டமா இருந்தாலும் இத நீ சந்தோஷமா சாப்பிடறத பாக்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் காணாம போயிடுமா? நல்லா பேச கத்துக்கிட்டீங்கப்பா நீங்க. ஆனா அப்போ அம்மா அகல்யா தம்பிக்கெல்லாம் இருக்குமா? சேர்த்துதான் வாங்கிட்டு வந்தேன், முதல்ல நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாமா, சாப்பிட்டா நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கும், நீ சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, எனக்காக ஒரு சின்ன பீஸாச்சும் நீங்க சாப்பிடணும். சரியா, இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ காட்டுங்கப்பா.
நீ சாப்பிடு. சாப்பிடுறப்பா. சூப்பரா இருக்கு. சாப்பிடுறம்மா. அக்கா கிட்ட நீ சொல்ல. ஏய் வாங்க வாங்க, அப்பா போலி வாங்கிட்டு வந்திருக்காரு, வாங்க. ஏய் வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எனக்கு ஒண்ணு வேணாம். என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க?